வணக்கம். சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி கொள்ளு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொள்ளு சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 100 கிராம், கொள்ளை நைட்டே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுந்தம் பருப்பு, கருகப்பிலை எல்லாமே வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் எடுத்திருக்கேன், இருக்க கொள்ளை எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூடயே சேர்த்துக்கலாம், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ கொள்ளுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெலாம் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குண்டாக இருக்கிறவங்களுக்கெலாம் கொள்ளு அடிக்கடி சாப்பிட்டா உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒல்லியாகக்கூடிய தன்மை உங்களுக்கு கொள்ளில் இருக்குது. சுண்டல் மட்டும் இல்லாமல் கொள்ளு ரசம் வைக்கலாம். இல்லை நம்ம ஊற வச்ச தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா அதுவே உங்களுக்கு உடம்புல ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. அந்த கொள்ளை நம்ம டைரெக்டாக சாப்பிடும்போது அது இன்னும் நல்லா நிறைய பெனிஃபிட் வரும். கொள்ளு வச்சு குழம்பு கூட வைக்கலாம். நம்ம இப்போ கொள்ளு வெந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம தண்ணி வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், இதில் வடிகட்டிக்கலாம். கொள்ளெல்லாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை தாளிச்சுக்க போகிறோம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, கருகப்பிலை, தேவையான அளவு காஞ்ச மிளகாய். இப்போ இது கூட நம்ம தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் அது கூட இந்த கொள்ளையும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கொள்ளு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.